வணக்கம் நண்பர்களே, உலகமே பார்த்து பயந்த ஒரு நோய் கொரோனா அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொரோனா அப்படிங்கிற நோய்க்கு மருந்தா தடுப்பூசிகள் போடப்படுவது வழக்கம். அந்த தடுப்பூசி போடுறதுலையும் ஒரு பஞ்சாயத்து தடுப்பூசி கூடுதல் தடுப்பூசி பூஸ்ட் டூசி போட்டீங்க அப்படின்னா எய்ட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதனை நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிவியல் அறிஞர் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகள். அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி வாசி வாசி அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பிரசாத் சிக்னேச்சரில் வெளியாகக்கூடிய இந்த செய்தி தொகுப்பு தினந்தனமும் வெளியாகிட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த நாளுக்கான செய்திகள் என்னென்ன இடம் பிடித்திருக்கிறது செய்தித்தாளில் அப்படிங்கிறது தொடர்பாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. இன்றைக்கி தமிழகத்திற்கு ரொம்ப முக்கியமான நாள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது. நீங்களும் நானும் வாக்கு செலுத்த வேண்டிய தினம் இது. பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகா மாதிரி கிடையாது, ஹிஜாப் விவகாரத்தில் வந்து கர்நாடகாவில் வந்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்ட காலம் போய் தமிழ்நாட்டில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்காக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து காலை 7 மணி முதலேயே வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ரொம்ப தீவிரமா இருக்கு. சரி, நீங்களும் நானும் தான் ஓட்டு போட போறோம், எவ்வளவு பேர் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தமா 2.5 கோடி பேர் வந்து ஓட்டு போட போறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து சிறப்பாக நடைபெறிந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெரிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் போய் இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 489 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 12,607 இடங்களுக்கு ஏற்கனவே 238 வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில வந்து ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுங்கிறது தமிழகத்திற்கு ரொம்ப முக்கியமான செய்தி. உள்ளாட்சி பிரதிநிதிகளை வச்சு தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நல்லது விஷயம் நடக்கும். குறிப்பாக வந்து ரோடு போடுறதுலேருந்து தண்ணி வசதியிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலியமாக தான் செஞ்சுக்க முடிய வேண்டிய தேவை வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இந்த செய்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாக்கு செலுத்துங்க. அதே மாதிரி கொரோனா பாதிப்பு இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் உங்களுக்கான வாக்குப்பதிவு செலுத்துவதற்கான நேரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் அனைவருமே வாக்கு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. மாநில தேர்தல் ஆணையம் அதை சரியாக பயன்படுத்தி வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய வேண்டுகோள். அதான் நம்மளுடைய ஜனநாயக உரிமை. அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு போயிருவோமா. கோதாவரி காவிரி நதிகள் இணைப்புக்கான தொடக்க பேச்சுவார்த்தை இணையத்தை தொடங்கியிருக்கு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நதிகள் இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பலகாலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி வந்து நாட்டில் பெரிய பெரிய சாலைகள் உருவாக்குறதுக்கு வாஜ்பாய் காரணமாக இருந்தாரோ அந்த வகையில் மோடி வந்து பார்த்திங்கன்னா நதிகளை இணைக்கிறதுக்கான பணிகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தனிப்பட்ட விமர்சனங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி மீது நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை தாண்டி நதிகள் இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதனுடைய மாநில அரசு உரிமைகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா கேரளா உள்ளிட்ட அரசுகள்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டாங்க. இதில் வந்து எங்களாலலாம் முடிவெடுக்க முடியாது, நீங்களே பார்த்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததுனால சொன்னதுனால அணை பாதுகாப்பு மசோதாங்கிறத ஒன்று நாடாளுமன்றத்திலையும் வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தாக்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரும் கூச்சல் குழப்பத்துக்கு இடையில அணை பாதுகாப்பு மசோதாங்கிறது ஒன்று நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தென்னிந்திய நதிகளை இணைக்கிறதுக்கான வேலைகளை தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில பிரதிநிதிகள் அதிகாரிகள் நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதில் முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் மட்டும் நடந்திருக்கு. இதில் வந்து நதிகள் இணைக்கிறது தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கல்லணையிலிருந்து காவிரி நீரை வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை வந்து கர்நாடகா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு தமிழகம் மறுத்துக்கிட்டு இருக்குங்கிற செய்தியும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனையும் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே நேரத்தில் தெலுங்கானா வந்து இந்த மாதிரியான கோதாவரி காவிரி இணைகிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டம் வந்து முதல்கட்ட ஆலோசனை மட்டும் தொடங்கி நடந்திருக்குங்கிற செய்தியோட முதற்கட்ட தகவலோட இதை நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் கருதி சுகாதாரம் கருதி கூடங்குளத்தில் அணுக்கழிவு சேமிப்பு மையம் அமைக்கக்கூடிய முடிவை வந்து கைவிடணும் அப்படின்னு. நீங்கள் வந்து அது மூலிமா வரக்கூடிய மின்சாரம் வந்து எனக்கு வேணும், ஆனால் வந்து அணுக்கழிவு வந்து அந்த இடத்துல சேகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் MK Stalin சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய மின்சாரமே வேண்டாம், எங்களுக்கு வந்து அணுவும் வேண்டாம், அது மூலிமா வரக்கூடிய லாபமும் வேண்டாம், நட்டமும் வேண்டாம். இது தொடர்பாக பூவுலகி நண்பர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. இது ரிலேட்டடாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வரைக்கும் வந்து போய் பூவுலகி நண்பர்கள் நிறையா விஷயங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைக்கிறது கூட பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க.
அது பெரிய அளவில் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கதவுகளை தட்டி நியாயமும் கிடச்சிது. இனிமேல் வந்து நியூட்ரினோ வந்து ஆய்வுக்கூடம் வந்து தமிழ்நாட்டில் வந்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு முன்னுதாரணமாக இருந்ததன் அடிப்படையில் இப்போ வந்து பிரதமர் மோடிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கூடங்குளத்தை அணுக்கழிவு சேமிப்பு மையம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி, ஆனால் அதன் மூலியமாக வரக்கூடிய மின்சாரம் மட்டும் வேணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்குது. பார்ப்போம் லெட்டர் மூலியமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய அளவில் நமக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம், அந்த சம்பவத்திற்கான தீர்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது இன்றைய செய்தித்தாள்களில். குறிப்பாக சொல்லணும்னா 38 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறது நாட்டிலேயே முதன்முறையாக விதிக்கப்பட்ட தீர்ப்பாக பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 26 பேருக்கு வந்து நீதிமன்றம் நீதி வழங்கியிருக்கு, அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு. இதனை தாண்டி 38 பேருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. 2008 நடந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் கிட்டத்தட்ட வந்து 38 பேருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு செய்தி. குஜராத்தை பொறுத்தளவில் பூபேந்திர பாய் படேல் அவர் தலைமையிலான பாஜக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அகமதாபாத்தில் வந்து 2008 July 26 வந்து 21 குண்டுகள் வந்து வெடிச்சுது. 70 நிமிட இடைவெளியில் வந்து நடந்த இந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் 56 பேர் உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட 200 மேற்பட்டவர் அந்த சமயத்தில் காயமடைந்தாங்க. யார் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத்தில் நடந்த அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்திய முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலை நடத்தினதாக ஒத்துக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில் அகமதாபாத்தில் 20 வழக்குகள், சூரத்தில் 15 வழக்குகளையும் பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடந்தது. இதன் அடிப்படையில் 2009 டிசம்பரில் தான் வந்து விசாரணை தொடங்கினது. எப்போது 2008 நடந்தது, அடுத்த வருஷமே வந்து விசாரணை தொடங்குச்சு. அதுக்கப்புறம் 2018 சூடு பிடிச்சிது. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து வழக்குகள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து வாய்தா ஹியரிங் போய் கடைசியாக குற்றவாளிகளுக்கான தண்டனையை ஏஆர் பட்டேல் நீதிபதி நேத்து வந்து வாசிச்சாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 49 பேரில் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டப்பட்ட 49 பேரில் 38 பேருக்கு தூக்கு தண்டனையும் மீதி இருக்கக்கூடிய 11 பேருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுது. குற்றவாளிகள் 48 பேருக்கும் வந்து 2.85 லட்சம் ரூபாய் அபராதமும், ஒருவருக்கு மட்டும் 2.88 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுதுன்னு சொல்லி தீர்ப்பு வெளியாயிருக்கு. தொடர் குண்டுவெடிப்பில் வந்து குடும்பங்களுக்கு தலா, அதாவது காயமடைஞ்ச குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அரசு தரப்பில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லேசான காயமடைந்தவர்களுக்கு 25,000 ரூபாய். இப்போது 2008 நடந்த ஒரு சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனை, அங்கிட்ட 2, இங்கிட்ட 1, 10, இங்கிட்ட 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நீதி கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தியிருக்காங்க. நாட்டிலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி 5 மாநில தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த தீர்ப்பு வெளியாகிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. அங்கெங்கே இருக்கக்கூடிய சிறையிலேயே இருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சாட்சியங்கள் அளிக்கிறது, இது மாதிரியான வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வந்து குற்றவாளிகள் வந்து காண்பிக்கப்பட்டாங்க. நீதிபதிகள் முன்னாடி அவங்க முன்னாடி வந்து நீதிபதி வந்து தன்னுடைய தீர்ப்பை வந்து வாசித்து காமிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 38 பேருக்கு தூக்கு தண்டனைங்கிறது இது வரைக்கும் வந்து கிடையாது. இந்தியாவில் 26 பேருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட்டில் நீதி வழங்கியிருக்காங்க. இப்போ 38 பேருக்கு தூக்குங்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக, பெரிய தீர்ப்பாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஆழ்வார்பேட்டையில் வந்து தனியார் கலைக்கூட ரகசிய அறையிலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான நடராஜர் கிருஷ்ணர் சிலை உள்ளிட்ட 11 பேழைகள், அதாவது வேற்றுமொழியில் ஏற்பட்ட முக்கியமான ஆவணங்கள் உட்பட 11 பேழைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் வந்து எழுதுறதை வந்து வன்மையாக வந்து நான் பிரசாத் சிக்னேச்சர் வந்து கண்டிக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது எந்த கோயிலில் திருடப்பட்டது, எவ்வளோ பாரம்பரியமான ஒரு விஷயம், அதோட பெருமை என்ன, எதுக்காக செஞ்சாங்க, அது யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பழங்கால பெருமைன்னு சொல்லிட்டு நான் தமிழர்களுடைய பெருமைன்னு பேசினா பரவாயில்ல. ஆனால் அதை விட்டுட்டு வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நடராஜசேரன்னா திருடுறவனுக்கு வந்து ஆகா பல கோடி ரூபாய் ஆயுது, அப்போ இது திருடுனா வந்து நமக்கு நிறையா பணம் கிடைக்கும் போல் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டு தானே போகும். ஸோ இதை வந்து பத்திரிகைகளும் வந்து தொலைக்காட்சிகளும் இதை மாற்றி எழுத வேண்டிய தேவை இருக்குது. பல கோடி ரூபாய்ன்னு சொல்லாதீங்க, பழங்கால பெருமை மிக்கன்னு சொல்லுங்க, நம்ம தமிழர்களுடைய அடையாளம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ அழகான சிலைகளை வந்து போய் வந்து காசுக்காக விற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்துங்க. இப்படிப்பட்ட வேலைகளை செய்யாமல் தொடர்ந்து வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ளன்னு சொல்லி போடுறது வந்து
ரொம்ப வந்து அநாகரிகமான ஒரு இதாக தான் பார்க்கப்படுது. இந்த செய்திகளை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்த்தோம்னா 11 பேழைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் கிருஷ்ணர் சிலைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பழங்கால சிலைகள். அது மட்டும் இல்லாமல் 4 உலோக சிலைகளும் 11 பேழைகள், அதாவது வேற்றுமொழியில் இருக்கக்கூடிய 11 அரேபிக் உள்ளிட்ட பல்வேறு இதில் வந்து எழுதப்பட்ட இலக்கியங்கள் சார்ந்த விஷயங்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி அந்த அருங்காட்சியகத்துக்கு போச்சு அப்படின்னா, ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம் வந்து ரொம்ப பாரம்பரியமான அருங்காட்சியகம், ஆனால் இதுக்கான லைசன்ஸ்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு போய் கேட்கும்போது அவங்கள்ட்ட லைசன்ஸ் இல்லை. ஸோ அப்போ எங்கிருந்து இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான பதிலும் இல்லை. ஸோ ஊழியர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த நிறுவனம் சார்பாக தனியார் கலைக்கூட ரகசிய அறையில் இருக்கக்கூடிய விவரங்கள் தொடர்பாக அதனுடைய ஓனர்கிட்ட விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான செய்தியும் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நியூஸை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா, தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய குரூப் 2 குரூப் 2A பதவியிடங்களுக்கான தேர்வு தேதி அறிவிச்சிருக்காங்க. TNPSC தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதே நேரத்தில் மே 21 தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. வர 23 தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக வந்து வயது ஏஜ் வந்து கூட்டியிருக்காங்க, 32 வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சில தேர்வு விதிமுறைகளில் சில மாற்றங்களும் கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்கும், நீங்கள் எதுலனாலும் தேர்ந்தெடுத்து அதில் வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வயது வரம் 32 உயர்வு அப்படிங்கிறதுக்கு TNPSCயில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் மத்தியில் பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து குரூப் 2 குரூப் 2A பதவியிடங்களில் 5529 பதவி இடங்களுக்கான தேர்வு தேதி மே 21 நடைபெறும் அப்படிங்கிற செய்தியோட, தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 30,735 வாக்குச்சாவடிகள் அமைச்சிருக்காங்க. தேர்தல் பணியில் மட்டும் 1,500,000 அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. பாதுகாப்பு பணியில் 1,00,000 போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் சூடான தனது பேச்சையும் வந்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் பல்வேறு பகுதிகளில் ரோந்து போகக்கூடிய போலீஸாருடைய விவரங்களையும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுது. இதெல்லாத்தையும் தாண்டி முல்லை பெரியாரில் புதிய அணை கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி, கேரள சட்டப்பேரவையில் வந்து கவர்னர் பேச்சு அப்படின்னு. சரி, கவர்னர் ஏன் இந்த மாதிரியான பேச்சை சொல்லணும்? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கவர்னர் வந்தோட உரை, அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃப் முகமது கான். அவருக்கும் வந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு இடையில் பெரிய அளவில் பஞ்சாயத்து இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா நியமித்தாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பாஜகவினுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பாஜகவை சேர்ந்தவர். அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய ஆளை வந்து ஆளுநர் மாளிகையில் நியமிக்கக்கூடாதுன்னு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து ஆளுநர் மாளிகைக்கு எதிராக வந்து இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து லெட்டர் ஒன்று அனுப்புகிறார். இந்த லெட்டர் வந்து பிடிக்காதனால ஆரிஃப் கான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்படக்கூடிய அந்த வாசிக்கிறார்ல அந்த உரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்ரூவ் கொடுக்காம, அதாவது சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் வந்து எழுதி கொடுக்குற விஷயத்தை தான் ஆளுநர் வாசிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு ஆளுநர் முதல்ல சம்மதம் தெரிவிக்கணும்ல. ஸோ சட்டப்பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆளுநர் இன்ன வரைக்கும் சம்மதம் தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடி போயிருக்காரு ஆளுநர் மாளிகைக்கு. போன உடனே என்னையா பஞ்சாயத்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எங்களுக்கு பிடிக்கல ஆளுநர் மாளிகையில் எப்படி பாஜக சேர்ந்த ஒருத்தர் வந்து நியமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், கரெக்டு தானே அப்படின்னு ஆளுநரை பார்த்து கேட்க. அப்போ வந்து எனக்கு எதிராக வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், உங்களுடைய அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் வச்சிருக்கீங்களே ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்குங்கன்னு சொன்னோடனே, சரி வேற வழியே இல்லைங்கிறதுனால அந்த போஸ்டிங்ல இருந்து அவரை தூக்கியிருக்காரு பினராயி விஜயன். இது ரொம்ப வந்து ஒரு இழிவான ஒரு செயலை வந்து பினராயி விஜயன் செஞ்சது பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் ஆளுநருக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மம்தா பானர்ஜி. தமிழ்நாட்டில் ஆர்என் ரவிக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுத்து அதை பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லாக வந்து அதை போராட்ட களமாக வந்து மாற்றிருக்காரு இப்போ MK ஸ்டாலின். இப்படிப்பட்ட நிலைமையில் பாஜக ஆளாத ஒரு மாநிலங்களில் தொடர்ந்து ஆளுநர்களுடைய பஞ்சாயத்துங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, முதன்முறையாக ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சி, அதே நேரத்தில் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பினராயி விஜயன் அப்படிங்கிறவர் ஒரு எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், நல்லா சிந்திக்கக்கூடிய ஆள், அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஆளுநர்கிட்ட போய் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ரெக்வஸ்ட்டை நிறைவேற்றிருக்கிறதுங்கிறது ஒரு தலைகுனிவான விஷயமாக தான் கேரள அரசியலில் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனையை மாநில அரசுகளால் பேசி தீர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு செய்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து கோவை கலெக்டர் அலுவலகத்தில் தரணா அதிமுக எம்எல்ஏக்கள் 9 பேர் கைது. தேவையாதலாம் துணை ராணுவப்படை வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாமா? அப்போ நீங்கள் தேர்தல் நடத்தினப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணை ராணுவப்படையாக கேட்டீங்க, இப்போ இப்படிலாம் வந்து போராட்டம் பண்ண அப்படின்னா கைது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? MK ஸ்டாலின் அவர்களுடைய
போராட்டம் பண்ணப்போ அவர் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போன மாதிரி எஸ்பி வேலுமணி அப்படியே தூக்கிட்டு போகக்கூடிய காட்சி வந்து நேற்று வந்து பெரிய அளவில் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பெரிய அளவில் செய்தியாக இருந்தது. அது எல்லா இடத்துலையும் பார்க்க முடிஞ்சுது. கோயம்பு கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த தர்ணா போராட்டத்தில் 23 பேரை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. சரி, நீங்கள் பண்ண நல்ல விஷயங்களை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதை விட்டுவிட்டு துணை இராணுவப்படை எதுக்கு பாதுகாப்புக்கு கூப்பிடுறீங்க? நல்லது செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு அரசு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டசபைக்கான எலெக்ஷன் கிடையாது, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்னா. அப்போது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸாக அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு வந்து எனக்கு இராணுவம் தான் வரணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தூக்கி உள்ளே தான் வைப்பாங்க. ஸோ வந்து ஜனநாயக மாண்பு மீறக்கூடிய வகையில் அதிமுக எம்எல்ஏக்கள் செயல்பட்டதுனால அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தின அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினதுனால அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்கங்கிற செய்தியை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லணும்னா கேரள முதல்வர் பினராயிட கவர்னர் ஆரிஃப் கான் ரகசிய பேரம் அப்படின்னு ஒரு செய்தி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடான செய்தி வந்து பேப்பரில் வந்து அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டப்பேரவை உறவிக்க அனுமதி தராமல் இழுத்தடிப்பு அப்படிங்கிற செய்தி, இது மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. கேரளாவுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவு. தேசிய பங்கு சந்தையில் முறைகேடு யார்? நம்ம சித்ரா ராமகிருஷ்ணா. அவங்கக்கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தியிருக்காங்க. இமெயில் உத்தரவுகள்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கு சித்ரா வந்து பெரிய அளவில் வந்து உதவிகரமாக இருந்திருக்காங்க. நாட்டுக்கே ஒரு பெரிய தலைக்குனிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு சாமியார் சொல்கிறத கேட்டு வந்து ஒரு தேசிய பங்கு சந்தை இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைமையிலான அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய தேசிய பங்கு சந்தையினுடைய ஒரு நிர்வாகி, தலைமை நிர்வாகி இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலில் ஈடுபட்டதுங்கிறது ரொம்ப அசிங்கமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து கடலில் உல்லாச குளியல் அப்படிங்கிற ஒரு ரெண்டு குழந்தைகளோடு வந்து நாங்கள் நியூசிலாந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அந்த ரெண்டு குழந்தைகள் யார் அப்படிங்கிறது தெரில. ஸோ அந்த குழந்தைகள்லானா இல்லை பெரியவங்களா அப்படிங்கிறது தெரியாது. இப்படிப்பட்ட மெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா ராமகிருஷ்ணாவோட மெயிலில் வந்து மெயில் அடிக்கு வந்து அவர் அனுப்பிச்சிருக்கார். யார்? அந்த பேர் தெரியாத சாமியார். அந்த சாமியார் யாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கெலாம் பணப்பட்டுவாடாலாம் போயிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கெலாம் இங்கேருந்து இங்கே போங்க, இங்கேருந்து அங்கே போங்கன்ட்டு ட்ராவல்லாம் பண்ணுறதுக்கான ஐடியாலாம் கொடுத்துருக்காரு. நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க, ஹேர் ஸ்டைலையும் மாற்று அப்படின்னு சித்ராவுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது என்னென்னா நீ ரொம்ப பியூட்டியாக இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி வந்து ரொம்ப அழகாக ஒரு இமெயில் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேளுக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக இருக்குது ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில். இது தொடர்பான செய்தியும் வந்து செய்தித்தாள்களில் சித்ரா ராமகிருஷ்ணனை வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படிங்கிற விஷயமும் வெளியாகிருக்கு. வெளிநாடு தப்புறதை தடுக்கிறதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது சிபிஐ தரப்பில் வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள்ளே சித்ரா ராமகிருஷ்ணன் வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து அந்த இமயமலை சாமியார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதா மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. அதுக்கான பதில் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு தேசிய பங்கு சந்தையினுடைய தலைமை நிர்வாகி அவங்க ஒன்றும் சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்லை வந்து கணவனாக இருக்கணும், இல்லை வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படி யாருமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து இவங்களை பற்றி வந்து இவங்களுடைய இவங்களை பற்றி புகழ்றது, இவங்களை பற்றின தேவையில்லாத விமர்சனங்கள், அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் மடிக்கணினியில் வந்து வச்சுருக்காங்க. அந்த மடிக்கணினிக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத சிபிஐ ரொம்ப ஆர்வமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அது கிடச்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா குட்டுகள் வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி இந்தியாவுக்கு. சாமியார்கள் மூலமா நாட்டை வந்து பிளவுபடுத்தக்கூடிய முயற்சியில் வந்து பாஜக தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறத காங்கிரஸ் தொடர்ந்து வந்து குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன விட கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. யார் அந்த இமயமலை சாமியாருங்கிற விவரம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த அக்யூஸ்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா விவரங்கள் எதுவும் தெரிஞ்சிடும். சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அடிமைப்பட்டுட்டாங்க, ஒரு வந்து ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்கள்ல அது ரிலேட்டடாக வந்து அவர் அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள் தான் செய்தி பேப்பர்களில் சித்ரா ராமகிருஷ்ணனை பற்றின விவரங்கள் வெளியாகிருக்கு. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களின் முடக்கப்பட்ட சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி உத்தரப்பிரதேச அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. இது எப்போ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2019 நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது. இப்படிப்பட்ட வார்த்தையை உச்சரிக்கும் போது இது உத்தரப்பிரதேச அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து மக்கள் பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க 2019. அப்போ நாடு முழுவதும் பேசுபொருளானது இந்த குடியுரிமை திருத்த சட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 274 பேருடைய சொத்துக்களை வந்து உத்தரப்பிரதேச அரசு முடக்குச்சு. இது பெரிய அளவில் அன்னைக்கு தேதிக்கு பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை நடந்தது. அதுக்கப்புறம் டிஒய் சந்திரசூட் தலைமையிலான நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் கோர்ட்டோட கதவுகளில் போய் தட்டினாங்க, அதுக்கு நீதி கிடச்சிருக்கு. எப்படி நீங்கள் வந்து சொத்தை எப்படி நீங்கள் முடக்குவீங்க,
அந்த மனுஷன் தனிப்பட்ட மனுஷன் மேல வந்து அவர் வந்து பஸ் கொளுத்துறாரு ட்ரெயினை கொளுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயம்னா அந்த தனிப்பட்ட மனிதர் மேல வந்து விசாரணை கமிஷன் வைங்க அது எதனால நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த தனி மனிதனுக்கு எதிராக அரசாங்கம் செயல்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அரசாங்கமும் குற்றவாளி தானே அப்படின்னு நீதிபதிகள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த யார் யாரெல்லாம் வந்து தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க மீது வசூல் அந்த அபராத தொகை வசூலிங்க அதே நேரத்தில் அவங்களுடைய சொத்தை முடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களுடைய சொத்துக்களை மறுபடியும் திருப்பி கொடுக்கணும்னு உத்தரப்பிரதேச அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க கோயில் நிலங்களோட உரிமையாளராக கடவுளோட பெயர் மாற்றம் அப்படின்னு இது எங்கே அப்படின்னா புதிய நடவடிக்கையை துவங்கி இருக்கு பீகாரில் இருக்கக்கூடிய மாநில அரசு சரி பீகாரில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கோயில் நிலத்தினுடைய உரிமையாளராக அர்ச்சகர் இருக்க முடியாது கோயில் நில பத்திரத்தில் உரிமையாளருங்கிற பேரில் கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட பேர் தான் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பழமைவாதிகளாக இருப்பீங்க போலைய கோயில் நிலத்தில் எப்படி வந்து அர்ச்சகரோட பேர் இருக்கு அர்ச்சகராக வந்து அந்த கோயிலுக்கு சொந்தக்காரர் அர்ச்சகருங்கிறவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க ஒரு 60 வருஷம் தான் மனுஷனோட வாழ்க்கை ஆனால் கோயில் இருக்கக்கூடிய சாமிங்கிறது காலகாலத்துக்கு இருக்கக்கூடியது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு தான் அந்த சொத்து சொந்தம் ஸோ அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கலாமே தவிர அது மூலியமாக இருக்கக்கூடிய வருவாய் எல்லாமே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய அந்த சாமிக்கு தான் சொந்தம் இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமும் தீர்ப்பாக கொடுத்துருக்கு ஆனால் இது ரொம்ப காலதாமதமான ஒரு தீர்ப்பு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லாமே வந்து அந்த கோயிலுடைய பேரில் தான் இருக்கும் கோயிலுக்கு அந்த கோயிலுக்குன்னு ஒரு சாமிக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த பேருக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் மட்டும் வந்தீங்கன்னா அர்ச்சகரோட பேரில் மாற்றிருக்காங்க ஸோ பார்ப்பனர்கள் நினச்சாங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் எதனாலும் செஞ்சிட முடியும் அந்த வகையில் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து பார்ப்பனர்களாக தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு 4-5 அர்ச்சகர்கள் வந்து தமிழில் வந்து பூசை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுவும் வந்து திமுகவினுடைய பீரியடில் இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பீகாரில் வந்து ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையுடைய ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பீகாரில் தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் கொஞ்சம் வந்து 6வது அறிவை பயன்படுத்தி மக்களும் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் இல்லையா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியால் HIV நோய் வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு பூஸ்டர் டோஸ் போடுறதுனால HIV எப்படி வரும் சரி இதை யார் சொன்னா நம்ம சொல்லியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இல்லை இது வந்து ஒரு செய்தித்தாளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கொரோனாவுக்கான தடுப்பூசிகள் வந்து 2 டோஸ் தாண்டி இந்தியாலையும் அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸையும் தடுப்பூசியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி இதெல்லாம் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் வந்து கொரோனா வராதான்னு கேட்டிங்கன்னா கொரோனா வரதான் செய்யுமா ஆனால் இன்னும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பரப்பணியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த கோவிஷீல்டு போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு மரபணு மாற்றவங்கள்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது அதே நேரத்தில் HIV எய்ட்ஸ் நோய்க்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிஞ்ச வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி லூக் மாண்டக்னியா அப்படிங்கிறவர் இதை சொன்ன அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே அவர் இறந்து போயிட்டார் அவர் நிஜமாகவே இறந்து போனாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிரங்கமாக சொல்கிறாரு அதுவும் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி அதுக்கப்புறம் அவன் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னா அந்த இறப்பை எப்படி சாதாரணமாக வந்து கருத முடியும் அப்படிலாம் விட்டுற முடியாதுல்ல ஸோ அவர் எப்படி இறந்தாருங்கிற விவரத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்ல ஸோ உங்களில் 3வது டோஸ் தடுப்பூசி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டவங்களுக்கு எய்ஸ் பரிசோதனை செஞ்சுக்கோங்க முடிவுகள் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பிறகு உங்கள் அரசாங்கத்தின் மீது வழக்கு போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிற விஷயம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இது தன்னோட மெயிலில் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி இது ரிலேட்டடாக வந்து உபசேனா ரா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானி ஒருத்தர் கொல்கத்தாவோட CSIR இந்திய ரசாயன உயிரியல் கழகம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு நம்ம ஆளுங்க வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க ஒரு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி எதற்காக HIV பரிசோதனைக்கு வழிவகுக்கும்னு எனக்கு தெரில ஆதாரம் இல்லாத தவறான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க வினிதா பால் உடனே வந்து அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கொரோனா தடுப்பூசி எந்த விதத்துலையும் HIV தொற்று பாதிக்காது மாண்டவியர் அந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாண்டக்னியர் அவர் வந்து சொன்னதுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது ஆனால் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவர் மெயிலில் அனுப்பின விஷயங்கள் அதுக்கப்புறம் பதிவு பண்ண சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ண விஷயங்களை மக்கள் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ உலக அளவில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது இதை வந்து HIV பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து மக்கள் எல்லாமே வந்து இப்போ பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டிருந்தீங்க அப்படின்னா HIV டெஸ்ட் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த
அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் வந்து பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா ஆன்டிபயாட்டிக் வந்து டெவலப் ஆகும். அந்த ஆன்டிபயாட்டிக் டெவலப் ஆகிறது வந்து வைரஸ் தானே டோட்டலாக. ஸோ அதில் வந்து இந்த மரபணு மாற்றத்துக்கான வைரஸ் அப்படிங்கிறதுனால ஒருவேளை அது ஹெச்ஐவி தொற்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல வேண்டியது அரசாங்கம், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கம். ஏன்னா நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி வந்து ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படிங்கும்போது அதை சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அவர் எழுப்பின கேள்வி இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான விவரங்களையும் விளக்கங்களையும் அரசு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மீண்டும் மீண்டும் பீதியை கலப்பக்கூடிய ரஷ்யா உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல். அமெரிக்காவை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் உக்ரைன் வந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்த போதா அப்படின்னு கேள்விக்குறி போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள்லாம் செய்தி வெளியாகுது. அமெரிக்கா செய்யக்கூடிய அட்டூழியங்கள்ங்கிறது ரொம்ப ஏராளமானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இந்தியா ஆர்ப்பாக்க நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் இந்தியா நடுநிலையானது, ரஷ்யாவுக்கும் ஆதரவு தெரிவிக்கல, அமெரிக்காவுக்கும் ஆதரவு தெரிவிக்கல. இதை இடப்பட்ட கேப்பில் வந்து ரஷ்யா வந்து அணு ஆயுத தாக்குதல் வந்து நடத்த போகிறது உக்ரைன் மேலே அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரஷ்யா தன்னுடைய படைகளை வந்து திருப்பி வாபஸ் வாங்கிருச்சு அப்படின்னு ரஷ்ய அதிபர் புடின் வந்து விளக்கம் அடிச்சிருக்காரு. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இதை நம்ப மறுக்குது அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய விஷயங்களை, அதாவது எப்படி சொல்கிறது, பெலாரஸ் பகுதியில் வந்து ஏற்கனவே வந்து பாலம் அமைச்சு அந்த பாலத்தை வந்து தற்காலிக பாலத்தை வந்து மறுபடியும் நாங்கள் எடுத்துக்கிறோம், ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா ஏற்கனவே உக்ரைன் வந்து உக்ரைன் மேலே இருக்கக்கூடிய அந்த போர் தொடுக்கக்கூடிய விஷயத்துலேருந்து ரஷ்யா கொஞ்சம் பின்வாங்குச்சு. இந்த தற்காலிக பாலத்தை வந்து நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஆசிரியர்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராம மக்களுக்கு இடையில் நடந்த சண்டை அப்படிங்கிறாங்க. இதுக்கும் ரஷ்யா தான் காரணமாக கேட்டால் ரெண்டு கிராம மக்கள் வந்து பதற்றத்தின் காரணமாக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ரஷ்யா காரணமாக முடியும்? ஸோ போர் பதற்றங்கள் இருக்கிறது உண்மை, அது மூலிமா அமெரிக்கா பெரிய அளவில் வணிக ரீதியை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. அமெரிக்காவுடைய 41% பங்குச்சந்தைங்கிறது டெவலப் ஆகிருக்கு, ரஷ்யாவினுடைய பங்குச்சந்தைங்கிறது டவுன் ஆகிருக்கு. ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களும் அந்த 1%ங்கிறது டோட்டலாக அடி வாங்கியிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து இந்திய மாணவர்களை அழைச்சிக்கிறதுக்கு முன்பதிவு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. ரஷ்யாவிலேருந்து இந்தியாவினுடைய மாணவர்கள் எல்லாமே, உக்ரைனில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்து திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே, ஏன்னா ரஷ்யாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் அதிகம். ஸோ இந்தியாவிலேருந்து டாக்டர்ஸ் வந்து அதிக அளவில் படிக்க போகிறது. ஸோ ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தினால் இந்திய அரசு வந்து அவர்களெல்லாம் திருப்பி எடுத்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி அமெரிக்கா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான செய்தியாக இருக்குது. இந்தியாவுக்கு 100வது வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க இந்திய கிரிக்கெட் வீரர்கள். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணி வந்து நல்ல ஒரு ரன் ரேட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். T20 போட்டியில் வந்து பெரிய அளவில் வெற்றி, தொடரையும் கைப்பற்றிருக்காங்க. இதில் வந்து கோலி 50 அடிச்சிருக்காரு, ரிசர்வ் பண்ட்டு 50 அடிச்சிருக்காரு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இந்த போட்டியில் வந்து ஜெயிச்சதுனால வந்து நல்ல ரன் ரேட் கொடுத்ததுனால ரோஹித்தை முந்திருக்காரு, 52 எடுத்து ரன் எடுத்திருக்காரு கோலி. அதனால் T20 அதிக வீரர்கள் எடுத்த வசதியில் சக வீரராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவை வந்து முன்னாடி இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மா கேப்டன் ஆகிட்டாரு, கோலி வந்து ஒதுக்கப்பட்டார், தோனி வெளில போயிட்டார். இப்படி கிரிக்கெட்டில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி அடுத்த ஐபிஎல் பக்கம் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலம் எடுக்கக்கூடிய விவரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பெரிய அளவிலான பயிற்சி ஐபிஎல் திருவிழா அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கான செய்தியாக அடுத்து இருக்க போகுது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறத தாண்டி எய்ட்ஸ் பரவும் அப்படின்னு ஊசு தடுப்பூசி போட்டால் எய்ட்ஸ் பரவுமான ஒரு நோபல் பெற்ற விஞ்ஞானி வந்து ஒருத்தர் வந்து ஒரு பூகம்பமாக ஒரு தன்னுடைய பதிவை செலுத்தி பெரிய அளவில் அரசினுடைய பல நாடுகளுடைய கவனத்தை திருப்பியிருக்காரு. கனடாவு அதிபர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஏற்கனவே தடுப்பூசி செலுத்திக்கோங்கன்னு தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் தடுப்பூசி செலுத்துறதுக்கு எழுப்பு தெரிவிக்கக்கூடிய காலகட்டம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ தடுப்பூசிங்கிற வியாபாரமாக மாறிப்போச்சா, இல்லை அந்த வியாபாரம் வந்து மக்களுக்கான நலன் கருதியா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. இதை வந்து அரசு தெளிவுபடுத்தணுங்கிற தேவையும் செய்தி பேப்பர் வழியாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்து பிரசாத் சிக்னேச்சருக்கு இருக்குது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.